அலாமலை இறைவன் மிகப்பெரியவன் அவனை பாதுகாப்பவன் ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இப்பதான் பார்த்தேன் பார்த்த உடனே பதிவு இந்த நாடு என்ன மாதிரியான மோசமான நிலைமையில போய் கொண்டிருக்கு நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு பாதுகாப்பற்று வளர்ந்து கொண்டிருக்காங்கன்றதுக்கு ஒரு அத்தாட்சியாகத்தான் அந்த செய்தி இருக்கு ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தினுடைய மாநில துணை தலைவர் அவர்கள் குமரி அப்துல் ரஹ்மான் அவர்கள் ரொம்ப அன்பான சகோதரர் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சகோதரி பிள்ளைகள் எல்லாருமே ரொம்ப அருமையான குடும்பம் அவ்வளவு ஹலாலாக மார்க்கத்தை பேணுதலோடு தொடர் பரப்புரை செய்து களத்தில் நிற்கக்கூடிய ஒரு குடும்பம் கஞ்சா கும்பலால் பயங்கரமாக தாக்கப்பட்டு கடந்த எட்டாம் தேதி இரவு கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார் கடந்த ரெண்டு நாளாக ஆசாரி பள்ளம் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறாருங்கிற செய்தியை அந்த படத்தை பார்த்த போது அதிர்ந்து போனேனா எல்லாம் பாதுகாக்கணும் களத்தில் நிற்கக்கூடிய இது மாதிரி தூய்மையான சகோதரர்கள் இவ்வளவு மோசமாக தாக்கப்படக்கூடிய இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த ஊர்ல கஞ்சா அப்படிங்கிறது எவ்வளவு மிதமிஞ்சு இருக்கும் இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியவே தெரியாதா இவங்களுக்கு தான் பள்ளிக்கூட வகுப்பறைகள் வரைக்கும் கஞ்சா போயிட்டு இருக்குதா இதுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய உண்மையான சகோதரர்களை குறிப்பாக இஸ்லாமியர்களை தொடர்ந்து தாக்கக்கூடியது அதை கண்டு காணாம விட்டுட்டு போறது அப்படிங்கறத தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோமே ரொம்ப வேதனையாக இருக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்கிறது அல்ல அதற்கான பல மடங்கு நற்கோழியை இந்த சகோதரருக்கும் அவர்களுடைய குடும்பத்துக்கும் அல்ல தருவானாக இந்த தீமைகளில் இருந்தெல்லாம் நம் சமூகத்தை வல்ல ரஹ்மான் பாதுகாப்பானாக இந்த இந்த விஷயத்தை ஒட்டி இந்த கஞ்சா அப்படிங்கிறத ஒழிக்கிறதுக்காக போராடி கொண்டிருக்கிற சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய துவாக்கள் ஆனால் இதையெல்லாம் அரசாங்கம் முழுமையாக ஒட்டநடியாக ஒரு குழுக்களை அமைத்து தடுத்து நிறுத்தல அப்படின்னா அடுத்த தலைமுறையினுடைய விஷயம் என்ன மாதிரி இருக்கும் அஞ்சாம் கிளாஸ் பையனோட இருந்து கஞ்சா எடுக்கக்கூடிய செய்திகளை பல ஊர்களில் பல செய்திகள் பல பள்ளிக்கூடங்கள்ல கன்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு ஆனால் பெட்டி கூலிப்புகள் கிடைத்த இருக்கிறது கிடைத்த இருக்கிறது பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக தொடர்ந்து களத்தில் இருக்கிற நாம் அதற்கு மிக முக்கியமான கருவி இந்த கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள்ங்கிறத தொடர்ந்து ஆதாரத்தோடு பேசிக்கொண்டே இருக்கிறோம் நிச்சயமா இதுக்கெல்லாம் எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கணும் பெண் விடுதலை இயக்கம் மிகவன்மையான தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறது அன்பு சகோதரர் விரைவில் குணமாகி களத்திற்கு வர அல்லாவினுடைய பேரொருளை பெற நம் அனைவரும் துவாக்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இறைவன் மிகப்பெரியவன் பாதுகாப்பவன் ஆமீன்